गुड मॉर्निंग स्टूडेंट्स इप्पो नेक्स्ट टॉपिक नम्म एन्ना पाक्करोम अप्पडिना क्रिच्चॉफ्स रूल इट्स अ वेरी वेरी इंपॉर्टेंट क्वेश्चंस ओल्ड सिलेबस इंद टॉपिक ला इरुंदुदु द सेल्स इन सीरीज एंड पैरेलल अप्पडिंगरदु प्रीवियसा पार्त्तोम इल्लैया अंद रेंडु क्वेश्चनुमे इल्लै बट आना अदुक्कु मुंदुन अंद मैट्रिकुलेशन बोर्ड नु ओन्नु इरुंदुदु इल्लैया अदुल वंदु सेल्स इन सीरीज एंड पैरेलल इरुंदुदु बट ओल्ड सिलेबस स्टेट बोर्ड सेल्स इन सीरीज एंड पैरेलल इल्ला इम्पोर्टेंट पढ़िच्चिरुंग इन क्वेश्चन वंदु पाथिंगना क्रिच्चॉफ्स रूल वंदु ओल्ड सिलेबस वेरी वेरी इम्पोर्टेंट क्वेश्चन्स इन क्रिच्चॉफ रूल्स सर அப்படினா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ் லாவ வந்து நம்ம ఫిజిక్స్ல வந்து సింపుల్ సర్క్యూట్స్ కు మాత్రమే ఓమ్స్ లా రిప్లేస్ பண்ண முடியும் ஓம்ஸ் லா யூஸ்ஃபுல் only for the simple circuits but மோர் காம்ப்ளெக்ஸ் సర్క్యూట్స్ కు வந்து நம்ம வந்து కిర్చాఫ్స్ రూల్స్ தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்டையும் வோல்டேஜையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் புரியதா நான் சொல்றது ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம సింపుల్ సర్క్యూట్ல இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜை மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும் மோர் காம்ப்ளெக்ஸ் సర్క్యూట్ல இருக்கக்கூடிய సర్క్యూట్ல இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆஃப் பண்றதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கிர்ச்சாப்ஸ் ரூல தான் லாவ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படினா யூஸ் பண்ண முடியும் இந்த கிர்ச்சாப்ஸ் ரூல்ஸ் வந்து ஜெனரலா ரெண்டு ரூல் இருக்குதுல கிர்ச்சாப்ஸ்ோட ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் கிர்ச்சாப்ஸ்ோட செகண்ட் ரூல் அப்படி நம்ம சொல்வோம் இந்த ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் अदरवाइज कॉल्ड அஸ் கரண்ட் ரூல் அப்படிን பேர் கரண்ட் லான் போன வருஷம் கொடுத்தாங்க இந்த வருஷம் ரூல் எல்லாத்தையும் மாத்தி இருக்காங்க ஓகே சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் லாக்கு என்ன பேர் அப்படினா இத வந்து डायरेक्टली क्वेश्चन இப்படி கேட்கலாம் கிர்ச்சாப்ஸ்ோட ஃபர்ஸ்ட் ரூல் எழுதுன்னு கேட்கலாம் 2 மார்க் क्वेश्चनல கேட்டாங்கனா அந்த ஸ்டேட்மென்ட் மட்டும் எழுதினா போதும் 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் தி கிர்ச்சாப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படினா ஃபுல்லா எலாபரேட் பண்ணனும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரூலுக்கு பதிலா கரண்ட் ரூல் கூட உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம் ஈவன் இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு ஜங்ஷன் ரூல் அப்படினு பேர் இதுக்கு என்ன பேர் அப்படினா ஜங்ஷன் ரூல் அப்படினு பேர் ஓகேவா மொத்தம் ரெண்டு ரூல் இருக்கியா கிர்ச்சாப்ஸ்ோட ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல் நம்ம இப்ப பார்க்க கூடியது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஓகேவா இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चन சரி இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ல என்னதான் சொல்ல போறாங்க அப்படினா நீ அதுக்கு முன்னாடி இந்த டயகிராம் பாருங்களே இந்த டயகிராம்ல இந்த ஏன் ஒரு பொட்டு வச்சு சொல்லிருக்கேன்ல பாயிண்ட் வச்சிருக்கேன்ல இதா ஜங்ஷன் ஏனா எல்லா பாயிண்ட்ஸும் மீட் பண்ற இடம் அதனால இது ஜங்ஷன் பேர் இல்ல இங்க போகுது பாருங்க ஐனா கரண்ட் அப்ப இது ஒரு கரண்ட் எல்லாமே ஐல தான் இன்டிகேட் பண்ணிருக்கோம் i1 i2 i3 i4 i5 இல்ல இந்த விஷயம் என்ன அப்படினா இந்த ஜங்ஷனை நோக்கி ஆரமா போட்டுருக்க கரண்ட் இந்த கரண்ட் moves towards the junction அல்லது கரண்ட் entering the junction is taken as a positive இப்போ i1 ோட ஆரோ மார்க் வந்து ஜங்ஷன் நோக்கி போறதனால i1-ஐ பாசிட்டிவா எடுத்துக்கணும் i2 வந்து ஜங்ஷன் நோக்கி போறதனால i2-ஐயும் பாசிட்டிவா எடுத்துக்கணும் பட் இங்க பாருங்க அந்த ஆரோ மார்க் ஜங்ஷன் விட்டு அவேவா போகுது இல்லையா அப்ப இது வந்து -i3-னு எடுத்துக்கணும் இத -i4-னு எடுத்துக்கணும் பிகாஸ் ஜங்ஷன் விட்டு லீவ் ஆயி போகுது இதும் பாருங்க ஜங்ஷன் விட்டு லீவ் ஆயி போகுது அப்ப -i5-னு எடுத்துக்கணும் i3 -i3 -i4 -i5 இது இப்படி தான் எடுத்துக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுக்கானு நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஓகே விஷயம் என்னன்னா ஒரு ஜங்ஷனை நோக்கி ஒரு 5 கரண்ட் வருது 5 கரண்ட் வருதுன்னு இல்ல ஜங்ஷனை சுத்தி 5 கரண்ட் இருக்கு அதுல அந்த எந்த கரண்ட் எல்லாம் ஜங்ஷன் நோக்கி வருதோ யூ டேக் அஸ் எ பாசிட்டிவ் எதெல்லாம் ஜங்ஷன் விட்டு லீவ் ஆயி போதோ யூ டேக் அஸ் எ நெகட்டிவ் ஓகேவா அத இங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன் பாருங்க கரண்ட் என்டரிங் தி ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ் அப்ப i1 i2 எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணும் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் எ நெகட்டிவ் இதெல்லாம் வந்து நெகட்டிவா எடுத்துக்கணும் சரி ஓகேவா டயகிராம் வச்சு இந்த பாயிண்ட் எடுத்து இப்போ डायरेक्टली இங்க போயிரலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க அல்ஜி இந்த கிர்ச்சாப்ஸ்ோட ஃபர்ஸ்ட் ரூல்ன்றத 2 மார்க் क्वेश्चनலயே கேட்பாங்க இந்த ஸ்டேட்மென்ட் மட்டும் நல்லா தரமா படிச்சுக்கணும் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் ஜீரோ அதாவது இதுதான் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் எந்த சர்க்யூட்லயும் இந்த ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் அல்ஜிப்ரிக் சம்னா அந்த பிளஸ் அந்த ஜங்ஷனை சுத்தி இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் கரண்ட்ஸ் எல்லாமே அந்த ஜங்ஷன்ல வரும்போது ஜீரோவா இருக்கும் அப்படினு சொல்றான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட்ஸ் அப்படினா சில கரண்ட் பிளஸா இருக்கும் சில கரண்ட் மைனஸா இருக்கும் like as andama adha algebraic sum okay appa algebraic sum of the currents at any junction of a circuit is zero okay va first point idu dhaan actually statement is very very important 2 mark question once again I will explain algebraic sum of the currents at any junction of a circuit is zero okay so adukapram இந்த திஸ் இஸ் अदरवाइज कॉल्ड அஸ் எ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் லா இஸ் अदरवाइज कॉल्ड அஸ் எ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இது ரிபீட்டட் 1 மார்க் क्वेश्चन ஓல்ட் சிலபஸ்ல சோ ஃபர்ஸ்ட் லா இஸ் अदरवाइज कॉल्ड அஸ் எ டாஷ் னு கேட்பாங்க கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படினா என்ன அப்படினா இப்போ இந்த கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் இதுவும் கரண்ட் டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் இது அவே 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 தி ஜங்ஷன் அப்ப இங்க உள்ள போற கரண்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தானே கரண்ட் அப்ப என்ன சொல்றோம் அப்படினா உள்ள போற ஜங்ஷனை நோக்கி போற அந்த சார்जेस
விச் இஸ் ஈக்குவல் டு த அவே த சார்ஜஸ் ஃப்ரம் த ஜங்ஷன். ஓகேவா, ஜங்ஷனை விட்டு லீவ் ஆகுற அந்த சார்ஜஸ்க்கு ஈக்குவல். ஏன் அப்படின்னா நமக்கு தான் தெரியுமே சார்ஜஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சார்ஜஸை வந்து நம்ம என்ன அதாவது பில்டப் பண்ண முடியாது, அதே மாதிரி டிசப்பியர் பண்ண முடியாது எங்க அட் ஜங்ஷன்ல. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்க. ஆல் சார்ஜஸ் தட் என்டர் த கிவன் ஜங்ஷன் விச் இஸ் மஸ்ட் ஈக்குவல் டு த லீவ் தட் ஜங்ஷன். ஓகேவா, ஆல் சார்ஜஸ் entering the junction must equal to the leaving that junction. Okay, because the charges cannot build up and disappear at the junction. Okay, the charges cannot build up. Okay, உருவாக்க முடியாது, பில்ட் அப் பண்ண முடியாது, அதே மாதிரி டிஸ்அப்பியர் அழிக்கவும் முடியாது அட் த ஜங்ஷன். அதனால தான் இதை வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், கன்சர்வேஷன்னா என்னது அழியாதது, சார்ஜஸ் அழிக்க முடியாது அப்படின்னு இந்த லாலும் நம்ம சொல்றோம். ஓகே புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் சர்க்கியூட் இஸ் ஜீரோ. செகண்ட் வந்து இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த இடத்துல ரீசன் எழுதிக்கணும், பிகாஸ் த சார்ஜஸ் என்டரிங் த ஜங்ஷன் மஸ்ட் ஈக்குவல் டு த லீவிங் தட் ஜங்ஷன். ஓகேவா, பிகாஸ் த சார்ஜஸ் கெனாட் பில்ட் அப் அண்ட் டிஸ்அப்பியர் அட் த ஜங்ஷன். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு ரீசன் சொல்லிடு நான் சொன்ன வார்த்தைய. அடுத்த பாயிண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ் அண்ட் கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் எ நெகட்டிவ் அக்கார்டிங். ஓகேவா, இப்ப சொல்லியாச்சு இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேர்ட் பாயிண்ட் சொல்லிட்டோம். இப்ப ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன பண்றோம்னா அப்ளைங் த லா, இந்த லாவை, இந்த லாவை இது கரண்ட் லாவை, கரண்ட் லாவை வந்து இந்த ஜங்ஷன் ஏக்கு அப்ளை பண்றோம். அப்ளைங் த கரண்ட் லா டு த ஜங்ஷன் ஏ, டு ஜங்ஷன் ஜங்ஷன் ஏக்கு அப்ளை பண்றோம். ஏக்கு அப்ளை பண்ணணும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இது அப்படி அப்ளை பண்ணுங்க, எது கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ் தானே, அப்ப டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ் போட்டோம்னா என்ன வரும், ஐ ஒன். ஓகே ரைட், அடுத்து இதுவும் என்னது டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், அப்ப பிளஸ் ஐ டூ. ஓகேவா, ஆனா இது வந்து அவே த ஜங்ஷன், ஜங்ஷன் விட்டு வெளியே போகுது, அப்ப மைனஸ் ஐ த்ரீ. இதுவும் ஜங்ஷன் விட்டு வெளியே போகுது, மைனஸ் ஐ ஃபோர். இதுவும் ஜங்ஷன் விட்டு வெளியே போகுது, அப்ப மைனஸ் ஐ ஃபைவ் விச் இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ், இதெல்லாம் கரண்ட்ஸோடைய அல்ஜிபிரிக், அல்ஜிபிரிக்னா பிளஸ் மைனஸ் வரதெல்லாம், மீட்டிங் அட் ஜங்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, சோ அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி எழுதியாச்சு. இப்ப இதை நம்ம எப்படி எழுத போறோம், ஐ ஒன் பிளஸ் ஐ டூ, இந்த மைனஸா இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் டு கங்கிட்டு கொண்டு போனா பிளஸ்ஸா மாறும், ஐ த்ரீ பிளஸ் ஐ ஃபோர் பிளஸ் ஐ ஃபைவ். இப்ப இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ல என்ன சொல்லிருக்கோம், அந்த சார்ஜஸ் என்டரிங் த ஜங்ஷன் மஸ்ட் ஆல்சோ ஈக்குவல் டு த லீவிங் த ஜங்ஷன். அதே மாதிரி இப்ப பாருங்க இங்க கீழே என்ன எழுதிக்கலாம், கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன், கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் லீவிங் த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன். ஓகேவா, இதெல்லாம் என்டர் ஆனது ஐ ஒன் ஐ டூ டயக்ராம்ல பாருங்க, ஜங்ஷன் நோக்கி வந்திருக்கா, இதெல்லாம் பாருங்க ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ் இதெல்லாம் வந்து லீவ் ஆயிருக்கா, அதான் விஷயம். அப்ப கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். ஓகேவா, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை லைட்டா அந்த ஈக்குவல் டு கங்கிட்டு கொண்டு போகிறது இந்த மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறிடுது. அப்போ இந்த வேர்டிங்க நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின், ரொம்ப சப்ப கொஸ்டின். ஒன்ஸ் அகேன் ஐ வில் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஓம்ஸ் எல்லாம் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் த சிம்பிள் சர்க்கியூட், ஓகே, டு ஃபைண்ட் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகே, இந்த மோர் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் இன் மோர் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் டு ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வி மஸ்ட் அப்ளை தி கிர்ச்சாஃப்ஸ் ரூல். த கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் த டூ டைப்ஸ், கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எ கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்யூட்ஸ் இஸ் ஜீரோ. செகண்ட், திஸ் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பிகாஸ் த சார்ஜஸ் entering the junction must equal to the leaving the junction because charges cannot build up and or disappear at the junction. Okay, the current entering the junction is taken as a positive, the current leaving the junction is taken as a negative. You must draw the diagram. So junction A varanjiko, draw or point vechiko, I1 towards the junction, I2 towards the junction, I3 I4 I5 as away the junctions. Okay, so applying the law to the junction A, appo what are the currents entering towards the junction, I1 and I2. We must draw the I1 plus I2, okay, and the junction I3, I4 and then I5, these currents leaving the junction, so we must take the minus negative value, so minus I3, minus I4 and the minus I5, that is equal to 0, you know, junction, meeting at the junction is 0, so algebraic sums.
Okay, I1 plus I2 which is equal to minus I3 I4 I5 equal to the right side la pogumbodhu it can be positive I3 plus I4 plus I5. So here current entering the junction which is equal to the current leaving the junction. Okay, current enter agradhu leave agradhum equal at the junction. Okay, purinjudha? It's a very very important on a 5 mark question. Okay, once again nalla oru murai rendu murai nalla notes eduthu adukapram full-up akama, thank you so much.